வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பக்கம் பார்த்திங்கன்னா, நமாட்டோலையும் பார்த்திங்கன்னா ஃபுட் பேடில் அதாவது காலில் ஆக்சிலேட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. அது எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். அதுக்கு முன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆட்டோ நண்பர்கள் மறக்காமல் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபுல் எண்டு போகிற வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் பேடில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு ஏதமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலோட விலை வந்து ஒரு 200 ரூபா. நான் இது ஆன்லைனில் வாங்கினேன், நல்லாயிருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் ஏற்கனவே ஒரு ஹோல் சைடில் இருந்துச்சு, அது இந்த ஒரு ஹோல் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஆட்டோவில் ரொம்ப ஓட்ட போடாதீங்க, இந்த ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்தமாரி சின்ன வாஷர் போடாமல் இந்த சைஸுக்கு பெரிய வாஷர் போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இது வளைச்சிட்டு போகாமல் இருக்கும். கீழே வந்து இந்த அட்டை வாஷர்னு சொல்லுவாங்க, அந்த வாசலையும் போட்டுருங்க, ஏன்னா துரு பிடிக்காது. அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிலேட்டரி கேபிள் வாங்காமல் டிசி கேபிள், அதை ஸ்டாப் கேபிள் வாங்கிங்க. அந்தமாரி கேபிள் வாங்கிங்க, ஏன்னா அதான் லென்த்து கம்மியாக இருக்கும், ஆக்சிலேட்டர் கேபிளும் அதிகமாக இருக்கும், லென்த்து அதிகமாக இருக்கும். இந்த கேபிள் வந்து நான் இது வழியில் விட்டு இன்ஜின்ட்ட கொண்டு போய் காட்டுறேன். இது ஒன்றும் இல்லை, இதில் வந்து நம்ம நார்மலாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான். இன்ஜினில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹோல் ஒன்று போட்டுருங்க. இந்த ஆக்சிலேட்டருக்கு போகுதில் இதில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுருங்க. அப்புறம் இந்த ஒரு பட்டை ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இந்த பட்டையை பார்த்திங்கன்னா இந்த இதில் போட்டு முறிக்கிறேன்னா, இது பார்த்திங்கன்னா சைலன்சர் உள்ளதில் இந்த பட்டையை போட்டு முறிக்கிட்டு இந்த இதுமாரி ஒன்று வாங்கிங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னர் வந்து இதுக்குங்கிட்டு வராது, சரி, இந்த கேபிள் இதுக்குங்கிட்டு வராத மாதிரி ஸ்டாப் பண்ணுறது. இது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது இந்த பட்டை, இந்த இது, இதில் ஒரு ஹோல் போட்டுங்க, அப்புறம் இந்த ஸ்டாப், இன்னும் இதுதான், அவ்வளோதான். இதில் ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த ஹோல் மட்டும் நீங்கள் ட்ரில் மிஷின் வச்சு போட்டுங்க. பார்த்திங்கன்னா நான் இவ்வளோதையும் கேப் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா எனக்கு அப்போ அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வரதுக்காக, அதுக்காக தான் நான் இந்தமாரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அந்தமாரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எண்டில் தான் எனக்கு இதுலேயே இருக்குது. ஸ்டார்டிங்கில் சும்மா தான் இருக்கும், அந்த எண்டில் தான் நான் பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கேன். எனக்கு அதனால் இது கண்ட்ரோல் ஈஸியாக கிடைக்குது. நீங்களும் இந்தமாரி ஃபிட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கால்லையும் பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணிங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அப்புறம் அப்படியே பழகிறோம். கார் விட்டுருவோம் நம்ம ஆட்டோவுக்கு பார்த்திங்கன்னா கால் ஆக்சிலேட்டர். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூட்மோன் ஒரு அப்ளிகேஷனில் இதான் ஆர்டர் பண்ணது, இது ஆன்லைன் ஆர்டர் பண்ணது, ஒரு 230 ரூபா. அப்புறம் ஷிப்பிங் சார்ஜின்ட்டு ஒரு 30 ரூபா வந்துச்சு, 260 ரூபா வந்துச்சு. எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிட் பண்ணுறதுனா நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிடலாம், நல்லா மண்ணில் கொஞ்சம் தொடச்சிட்டு. என்னட்ட பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே இருக்குது, நம்ம ஆட்டோ கலருக்கு ஸ்ப்ரே இருக்குது, அதை அடிச்சுட்டு இது பண்ணுற வேண்டியதான். இது நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு அடிக்கிறத விட என்ன கேட்டால் ஸ்ப்ரே வச்சு அடிங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாகவும் இருக்கும். அப்புறம் நிறைய துருவெல்லாம் ஆகுது, கோடு கோடானுங்க, அதெல்லாம் லேசாக இந்த சால்ட் வெப்பன் தேய்ச்சிட்டு நீங்கள் ஸ்ப்ரே வச்சு அடிச்சுக்கலாம். அது நல்லது, நான் இதை அடிச்சுட்டு காட்டுறேன்.